கன்னி ராசி ராகு தசை நடக்கக்கூடிய நபர்கள். கன்னி ராசியில் மூன்று நட்சத்திரங்கள், உத்திரம் நட்சத்திரம், அஸ்தம் நட்சத்திரம், சித்திரை, ஒன்று இரண்டு பாதங்கள். உத்திரம் நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரியனோட நட்சத்திரம். இதில் வந்து இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மட்டும்தான், மூன்று பாதங்கள் மட்டும்தான். ராகுதசை எந்த வயது காலகட்டத்தில் நடக்கும், இந்த குரு வக்ர காலங்களில் ராகுதசையில் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும். குரு வக்ரமாகிறது அப்படின்னாக்கா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து வக்ரமாகுது. இந்த கன்னி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தானத்தில் சுக்கரனோட வீட்டில் இருந்து வக்ரமாகக்கூடிய காலங்களில் ராசிக்கு குருவுடைய பார்வை இருக்குது. இப்போ ராகு தசை என்னென்ன வயதுகள்லாம் நடக்கும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்தரம் நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரியனோட நட்சத்திரம். தசாபுத்தி இருப்புகள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூன்று வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் எடுத்துட்டால் கூட 3+10, அதாவது சந்திர தசை 10 வருடங்கள் அதன் பிறகு. அப்போ 13 வயசு வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வரும். அதன் பிறகு 7 வருடங்கள் செவ்வாதசை. அப்போ 20 வயசு வரைக்கும் உங்களுக்கு செவ்வாதசை போயிடும். 20 வயசுக்கு பிறகு ராகு தசைங்கிறது 38 வயசு வரைக்கும் நடக்கும். அதாவது 18 வருடங்கள் ராகு தசை நடப்பில் வரும். உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 19லேருந்து ஒரு 38-39 வரைக்கும் நடப்பில் தசாபுத்தியாக வரும் இந்த ராகு தசைங்கிறது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இது சந்திரனோட நட்சத்திரம், தசாபுத்தி பார்த்தீங்கன்னாக்கா 10 வருடங்கள். இது முன்ன பின்ன முதல் பாதம் நான்காம் பாதம் எடுக்காமல் சென்டர் பகுதியில் 5 வருடங்கள் தசாபுத்தி இருப்புக்கெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் முன்ன பின்ன வரும், நீங்கள் கால்குலேஷன் பண்ணிங்க. 5 வருடங்கள் தசாபுத்தி இருப்புக்களாக நம்ம எடுத்துக்கிட்டால் கூட 5+7=12 வயசு வரைக்கும் செவ்வாதசை உங்களுக்கு நடப்பில் போயிடும். 12 வயதுக்கு பிறகு தான் ராகு தசையை ஆரம்பிக்கும் இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அதாவது சந்திரனோட நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு தசைங்கிறது 12 வயதுக்கு பிறகு தான், 12, 13, 14 அது மாதிரி, சரிங்களா, உங்கள் தசாபுத்தி இருப்புகளை பொறுத்த வரைக்கும். இப்போது 12 வயசுக்கு மேலே 18 வருடங்கள் கூட்டினாக்கா 30 வயசு வரைக்கும்ன்றது 30-34 வரைக்கும் வரும். 34 வயசு வரைக்கும் இந்த ராகு தசை நடப்பில் வரும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆக மொத்தத்தில் இளம் வயது காலகட்டத்தில் ராகு தசை தான் வருது உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாயோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால தசாபுத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 7 வருடம் முழுசாக வந்துடும். அதில் 6 வருடம் நம்ம கணக்கில் எடுத்துட்டால் கூட 6 வயசுக்கு பிறகு 18 வருடங்கள்னால் 24 வயசு வரைக்கும் உங்களுக்கு இந்த ராகு தசை, 24 வயசு வரைக்கும் ராகு தசை நடக்கும் உங்களுக்கு. இப்போ ராகு தசை சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இந்த பதிவு பொருந்தாது. 20-21 வயசு வரைக்கும் படிக்கிற காலங்கள் வரைக்கும் குழந்தை பருவங்கள் தான். ஏன்னா அப்பா அம்மாவோட அரவணைப்பில் இருக்கிறதுனால நம்ம குழந்தை பருவங்களாக எடுத்துவோம். இந்த சின்ன வயசு காலகட்டத்தில் இந்த தசை போயிடும். உத்தரம் நட்சத்திரத்துக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த இரண்டு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த இளம் வயதில் வரக்கூடிய ராகு தசை. ராகு எங்கே இருக்குது சுய ஜாதகத்தில், எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி, கோச்சார ரீதியாக 7ஆம் இடத்துல இருக்குது. வீடு கொடுத்த கிரகம் குரு பகவான் 3ஆம் இடத்துல மறைவு, அதாவது ரிஷபராசியில் மறைவு ஸ்தானத்திலேருந்து வக்ரமாகுது. ஏற்கனவே வக்ரமாக இருக்கக்கூடிய ராகு பகவான், ராகு பகவானும் கேது பகவானும் வக்ர நிலையில் தான் சுற்றி வருவாங்க. இப்போ ஒரு கிரகம் வக்ரமாகுது, வீடு கொடுத்த கிரகம் வக்ரமாகுது அப்படின்னாக்கா நல்ல பலன்கள் கன்ஃபார்மாக உண்டு. ராகு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு ராகு வந்து அவயோகத்திலிருந்து தசை பண்ணால் கூட நல்ல பலன்கள் இந்த காலகட்டங்களை கொடுத்துரும். கோச்சார பலன்களை பொறுத்த வரைக்கும் 20% எடுத்துக்கலாம். இப்போ மூன்று விதமாக பார்ப்போம். குரு பகவான் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர், 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர். இந்த இரண்டு பாவத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியவர். இந்த இரண்டு பாவத்துக்கும் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார் குரு. வக்ரமாக இருக்கிறார். வக்ரமாகக்கூடிய காலங்களில் இப்போ 7 குடையவன் வக்ரமாகிறதுக்கும் 4ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வக்ரமாகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரெண்டுமே ஒரே கிரகம்தான், ரெண்டுமே ஒரே பாவத்துக்குண்டான கிரகம்தான். அதனால் அந்த கிரகங்கள் வக்ரமாகும்போது ராகு அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் மீனராசிலேயோ இல்லை தனுசு ராசிலேயோ இருந்து தசை பண்ணிச்சுன்னு வச்சிங்களேன், இந்த டைமுங்கிறது நல்ல டைம்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ராகு தசைங்கிறது கடுமையான கஷ்டங்களை கொடுத்துட்டு வந்திருக்கும். நிறைய கெடுபலன்கள் உடல்நிலை ரீதியாக, இப்போ சின்ன வயசுல இருந்தீங்கன்னா உடல்நிலை தொந்தரவுகள், நோய் நொடி அது இதுன்னு நிறைய பஞ்சாயத்துலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து இப்போ தீர்வுக்கு வரும். நோய் நொடி சம்மந்தமாக, உடல்நிலை சம்மந்தமாக நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம். இளம் வயது காலகட்டத்தில் இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திருமணம் ரீதியாக முன்னேற்றம் உண்டு, படிப்பு ரீதியாக முன்னேற்றம் உண்டு, எல்லாமே இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பலன்களாக அமையலாம். இப்போ தனுசு ராசியிலையும் மீன ராசியிலையும் இல்லை, வேறு எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி நீங்கள் பயப்பட தேவையில்லை. குரு வக்ரம் அப்படிங்கிறது பெருசாக உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது, நல்ல பலன்களை கொடுக்குமே தவிர பாதிப்புகளை கொடுக்காது. மூன்று விதமாக நம்ம பலன்களை பார்ப்போம். வேலை வாய்ப்பு, திருமணம், தொழில், இந்த மூன்று விதமாக நம்ம பார்ப்போம். இப்போ 21 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க, ராகு தசை நடக்குது. இப்போ வந்து வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும். வெளியூரில் போயிட்டு வேலை பார்க்கக்கூடிய அமைப்பும் இந்த ராகு தசையில் கொடுக்கும். எப்படி பார்த்தாலும் அலைச்சல்,
ஒரு இடத்துக்கு போயிட்டு வேலை பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்காட்டியும் ரொம்ப கஷ்டங்களை கொடுத்துரும். அதாவது அலைச்சல் அதிகமாக இருக்கு இல்லையா, அது மாதிரியான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் இந்த ராகு பகவான். இது மாதிரியான இடங்களில் நீங்கள் வேலை பார்த்துருந்தீங்கன்னா வேலை ரீதியாக அலைச்சல் இருந்தால் பெண்களுக்காக இருந்தாலும் சரி ஆண்களுக்காக இருந்தாலும் சரி அந்த அலைச்சல் இருக்காது, மன உளைச்சல்கள் இருக்காது, மன அழுத்தங்கள் இருக்காது, வேலை சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றங்களை பார்க்கலாம். ஏன்னா ராகு பகவான் வந்து கோச்சாரத்தில் ஏழாம் இடத்துல இருக்குது, வீடு கொடுத்த கிரகம்தான் வக்கரமாகுதுன்றதுனால கோச்சார ரீதியாக 20% உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் உண்டு. சுய ஜாதகத்தில் நல்லா இருந்தது தசை அப்படின்னாக்கா சிறப்பு அப்படின்னு சொல்லலாம், நல்ல ஒரு வளர்ச்சின்னு சொல்லலாம், திடீர் வளர்ச்சி சொல்லலாம், நல்ல ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய ராகு பகவான் நல்ல ஒரு தசை அப்படின்னு கூட சொல்லலாம், நல்ல டைம்னு சொல்லலாம். குரு வக்ரம் அப்படிங்கிறது நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், குடும்ப சூழல் எல்லாமே இந்த காலகட்டங்களில் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா திருமணம், திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க. இப்போ 20-22 வயசுக்கு மேலே படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை கிடச்சிச்சு, வேலை இருக்கோ இல்லையோ, இப்போ திருமணத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கனாக்கா இது வரைக்கும் திருமணமே செட் ஆகலை, ஒரு நல்ல வரன் கிடைக்கல அப்படின்னாக்கா திருமணத்துக்கு உண்டான காலம்னு சொல்லலாம். இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவான் வக்கரமாக இருந்துச்சுனாக்கா இந்த நேரங்கள் திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. திருமணம் ஆயிடுச்சு பிரச்சனைகள் இருக்குது, ரெண்டு பேருக்கும் பிரிவுகளை கொடுத்துருக்கு அப்படின்னாக்கா சேர்ந்து வாரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு பகவான் தசை நல்லா இருந்துச்சுனாக்கா சேர்த்து வச்சு நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கும் இந்த ராகு பகவான் இந்த குரு வக்கரம் ஆகும்போது. அதே சரியில்லைன்ற பட்சத்தில் இரண்டாவது திருமணத்துக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ டைவர்ஸ் கேட்டிருந்தா டைவர்ஸு அது மாதிரியான அமைப்புகளை இந்த நேரங்களை கொடுக்கும். உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தொழில் செய்கிறீங்க, சின்ன வயசுலேயே ஒரு தொழில் செய்கிறீங்க, இந்த ராகு தசையில் தொழில் செய்கிறீங்க, நான் வந்து மாச சம்பளத்தில் போலங்க ஒரு தொழில் பண்ணுறேன், அந்த தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா 9ஆம் இடத்துல குரு பகவான் வந்த பிறகு நிறைய எனக்கு வந்து நிறைய பிரச்சனைகள், தொழில் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இல்லை, ராகு தசையில் நிறைய பிரச்சனைகள் அப்படின்னாக்கா வக்ரமாகக்கூடிய காலங்களை தொழிலை கொடுத்துரும், தொழில் வளர்ச்சியை கொடுத்துரும். ஏன்னா 10 குடைவன் தான் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான். அப்போ புதனோட வீட்டுக்கு குரு பார்வை இருக்குன்றதுனால தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம், தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம். இந்த டைமில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் வரும், இடத்த மாற்றுறது, ஒரு தொழிலை மாற்றுறது, தொழிலில் வந்து விரிவாக்கத்தை நீங்கள் ஏற்படுத்துறது, இது எல்லாமே இந்த நேரங்களில் நடக்கும். தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சிகள் உண்டு. உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு பகவான் சரியில்லைன்ற பட்சத்தில் கடன் அமைப்பு கொடுத்துரும். ஏன்னா 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டுச்சுனாக்கா கடனை கொடுத்துரும், கடன் நோய் வழக்குகள் அது மாதிரி போகும். பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துல வக்ரமாகி இப்போ வக்ர நிவர்த்தியாகி 7ஆம் இடத்துக்கு பேச்சாகும்போது திருமணம் ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் இந்த சனீஸ்வர பகவான். இந்த ராகு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ 6ஆம் இடத்தோட அப்படின்னு சம்மந்தப்பட்டு இருந்தால் இந்த ராகு பகவான் 6ஆம் இடத்துலனாக்கா சனியோட வீட்டில் இருந்துச்சுனாக்கா அது சனி தசை மாதிரி, இப்போ கடனை கொடுக்கும் நோயை கொடுத்துருக்கு இல்லையா, இது எல்லாமே கிளியர் ஆகும். அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் 6ஆம் இடத்துல இருந்தாலோ 5ஆம் இடத்துல இருந்தாலோ கொஞ்சம் பாதிப்புகளை இந்த நேரங்களை கொடுக்கும். குரு வக்கர காலங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வேலைவாய்ப்பு, தொழில், திருமணம் இந்த மூன்றுமே குரு வக்கர காலங்களில் ராகு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தான் கொடுக்கும். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் நீங்கள் பயப்படவே தேவையில்லை, பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். நன்றி.